கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு அவ்வளோ சேலரி இருந்தும் அவங்க ஏன் ப்ரைவேட்டாக கிளீனிங் வச்சுருக்காங்க? ஓகே, இந்த சினி ஆக்டர்ஸ்லாம் ஏன் வந்து ஆட்ஸ் அப்போ பண்ணுறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் கூட சம்டைம்ஸ் டியூஷன் எடுக்கிறாங்க. ஈவன் தோ ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் கூட சம்டைம்ஸ் டியூஷன் எடுக்கிறாங்க. ஏன்? இது எல்லாத்துக்கும் ஒரே பதில், எக்ஸ்ட்ரா இன்கம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு தேவையானது எக்ஸ்ட்ரா இன்கம். இது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ண முடியுமா? ஸோ எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே, அதுவும் ஈரோடு பக்கம் இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே, மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில் அட்வைசராக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் உங்களோட ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து குக் வித் கோமாளி சீசன் 5 இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கான்ட்ரோவர்சியோட தான் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் செஃப் வெங்கடேஷ் பட் அதுலேருந்து விலகினாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த தயாரிப்பு நிறுவனமே சன் டிவிக்கு வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே டாப் குக்கு டூப் குக்கு அப்படின்ற ஒரு ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய போட்டிகளோடையும் நிறைய கான்ட்ரோவர்சிஸோடையும் தான் இந்த ஷோ வந்து தொடங்குச்சு. எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து குக் வித் கோமாளி அப்படின்னாலே வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிறதுனால மாற்றி மாற்றி எல்லாத்தையுமே வந்து கலாய்ச்சிப்பாங்க. ஸோ அது சில டைம் வந்து இஷ்யூஸாகவும் வரலாம். ஸோ இந்த சீசனில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூஸாக வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி உள்ள சீசன் மாதிரி இல்லை இந்த சீசன், ரொம்பவே மொக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய விமர்சனங்களை வந்து சந்திச்சுட்டு வருது. அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நியூ கோமாளியான ஆஞ்சல் விஜயன் இருக்கார் இல்லையா, அவர் திடீர்னு நான் குக் வித் கோமாளி சீசன் 5 விட்டு விலகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் வந்து விசாரித்த மாதிரியான சில நியூஸ் வந்து வெளியில் வந்து வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக குக் வித் கோமாளி சீசன் 5 இருக்கு இல்லையா, அதில் நியூ கோமாளிஸாக ஒரு 4 பேரை வந்து இறக்கியிருந்தாங்க. நம்ம அன்ஷிதா, ஷபி, ஷப்னம், ஆஞ்சல் விஜயன் இவங்கெல்லாம் வந்து, வினோத் இவங்கெல்லாம் நியூ கோமாளிஸாக வந்து வந்திருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சல் விஜயன் திடீர்னு நான் குக் வித் கோமாளி சீசன் 5 விட்டு விலகிறேன், பட் வந்து எனக்கும் விஜய் டிவிக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்லை, பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டூடியோ பண்ணுற எந்த ஷோலையுமே நான் கலந்துக்க மாட்டேன், நீங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி மக்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து விஜய் டிவிக்கும் அவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது, பட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டூடியோவுக்கும் அவருக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டூடியோட செல்ல பிள்ளையான பிரியங்கா இருக்காங்க இல்லையா, அவங்களும் அன்ஷிதா, அதாவது செல்லம்மா சீரியல் பண்ணாங்க இல்லையா, அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப காலமாக நெருக்கமாக இருந்திருக்காங்க. அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டூடியோட ப்ரொடக்ஷனில் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு கோமாளிஸ் வந்து, அதாவது நியூ கோமாளிஸ் எல்லாரையுமே வந்து எல்லா ஷூட்லேயுமே வந்து ஃபுல்லாக காமிப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, பட் அது வந்து பண்ணுறதே வந்து கிடையாதான். என்ன அப்படின்னா வந்து ஓல்டு கோமாளிஸை வந்து கோமாளிஸ்க்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இவங்களை அப்பப்போ காமிக்கிற மாதிரி மட்டும்தான் வந்து பண்ணுறாங்களாம். ஸோ என்ன அப்படின்னா, முன்னுரிமை எல்லாமே வந்து ஓல்டு கோமாளிஸ்க்கு தான் வந்து கொடுக்குறாங்க, நாங்கள் நியூ கோமாளிஸ் யாருக்குமே கொடுக்குறது இல்லை, பட் அந்த மாதிரி சொல்லி தான் எல்லாரையுமே கூப்பிட்டாங்க. ஸோ அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, எங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, அதாவது பிரியங்கா, ஹன்ஷிதாலாம் வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் நிறைய கோமாளிஸ்க்கு வந்து அதிருப்தியாக இருக்குது இந்த ஷோ. அதனால நான் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டூடியோ வந்து பண்ணுற எந்த ஒரு ஷோலையும் கலந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ யாருமே இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட் இது மாதிரி இதுவரைக்கும் நடந்ததில்லை, இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நடக்குது. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சேலஞ்ச் ஷோயாக இருக்காங்க இல்லையா, அதாவது டிடிஎஃப் வாசனோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க வந்து ஒரு கோமாளியாக வந்து வந்தாங்க. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து கேரளாவை சேர்ந்தவங்க, மலையாளம் பேசுவாங்க. ஸோ நிறைய வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம சுனிதா வந்து எப்படி தமிழை வந்து கொலை பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவங்க மேக்ஸிமம் வந்து மலையாளம் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க செஃப் தாமுவையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து போடா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாங்க, பட் அவர் என்ன அப்படின்னா அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு சிரிச்சிட்டு மூவ் பண்ணி வந்து போயிட்டார். பட் என்ன அப்படின்னா, தங்கத்துறையை வந்து போன எபிசோட், அதாவது சாட்டர்டே எபிசோடில் வந்து டே பொறுக்கி நாயே அப்படின்ற மாதிரி வந்து, பொறுக்கி நாயே இங்கே வாடா வேலையை பாருடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே மரியாதை குறைவாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் விமர்சனங்கள் வந்து வருது. ஸோ என்ன அப்படின்னா, சாலின் ஷோயா வந்து ரொம்ப திமிரான பொண்ணு, ஸோ அவங்கள வந்து ஷோவை விட்டு நீக்குங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து ரசிகர்கள் என்ன அப்படின்னா வந்து இது பண்ணிட்டு வராங்க. ஸோ மற்றவங்க பண்ணுறத பார்த்தா ஃபன்னாக இருக்கும், இவங்க பண்ணுறத பார்த்தா இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து செஃப் தாமோயும் இப்படி பேசிட்டாங்க, அதாவது கோமாளிசையும் இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க, அவங்க சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்களும் வந்து போகுது. ஸோ என்ன இந்த
மாதிரியே போயிட்டு இருந்தா, அதாவது ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து குக்கூஸ் வந்து கோமாளிகளுக்கு ஒழுங்காக மரியாதை கொடுக்காத மாதிரியும், அந்த ப்ரொடக்ஷன் டீம் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட இதை பற்றி போய் கேட்டதுக்கு வந்து இது வந்து ஒரு ஷெடியூலில் உள்ள ஒரு சின்ன பிரச்சனை தான், அந்த மாதிரி எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் ஒரு பதில் சொன்னதும் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு வந்து காரணம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நிறைய கான்ட்ரவர்சி வந்து என்ன அப்படின்னா வந்து போய்கிட்டு இருக்கதை வச்சு இந்த ஷோ ஒருவேளை வந்து என்ன அப்படின்னா மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கான ஹராஜ்.